வணக்கம். இன்னில இருந்து நாம தினமும் ரெண்டு டோர்னமெண்ட் நடத்த போறோம். அதாவது திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரையும் ரெண்டு டோர்னமெண்ட் இருக்கும். 5:30 ஒன்னும் chess.comல, 8:00 அப்புறம் லீச்சஸ்ல இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு டோர்னமெண்ட் இருக்கும். சனிக்கிழமை வந்து சாயங்காலமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையிலையும் இருக்கும். நம்ம டெய்லி வீடியோஸ்ல லிங்க் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். chess.comல நடக்கிற 5:30 டோர்னமெண்ட்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா chess.comல களம் பழகுங்கிற கிளப்பை ஃபைன் பண்ணுங்க, அதுல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால பிளே பண்ண முடியும். இப்ப வந்து நம்ம டாக்டிக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி ரெண்டு டோர்னமெண்ட் நடத்துறோம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறோம். அந்த ரெண்டு டோர்னமெண்ட் கண்டினியூஸா நடக்கணும்னா அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுவோம். முதல்ல இந்த 8:00 டோர்னமெண்ட்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இனிமே வைக்க போறோம். 30 seconds, 1 minute அந்த மாதிரி அரீனா டைப்ல வைக்க போறோம். 5:30 டோர்னமெண்ட்ங்கிறது இப்பதான் நீங்க விளையாட கத்துக்கிறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல 5:30 7 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி அதிகமா டைம் வச்சும் 1 second இன்க்ரிமெண்ட் வச்சும் இருக்கும். அது வந்து 3-3 rounds தான் இருக்கும். இதுல வந்து ரேஸ் மாதிரி நடக்காது. அரினா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், முடிச்சோன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த மேட்ச் இருக்கும். சில அதுல வந்து டைமை கம்மி பண்ணி வச்சு விளையாட முடியும். அது பயங்கரமான ரேஸ் மாதிரியான கேம் தான். தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அடுத்த மேட்ச் டக்குன்னு போய் அடுத்த 2 matches ஜெயிச்சிட்டா கூட பரவாயில்ல, பாயிண்ட் புடிச்சிட முடியும். ஸ்விஸ் சிஸ்டம்ங்கிறது அப்படி இல்லை, ஒவ்வொரு மேட்சுமே முக்கியம். நீங்க ஒரு மேட்ச் தோத்துட்டா அடுத்த மேட்ச் டக்குன்னு வராது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோன்னு தான் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். டோர்னமெண்ட்ங்கிறது மோஸ்ட்லி அப்படிதான் நடக்கும், ஸ்விஸ் டைப்ல தான் நடக்கும். 5:30 ஸ்விஸ் டைப்ல பிகினர்ஸ் இல்ல டைம் வேணும்னு நினைக்கிறவங்க 5:30 தான் விளையாட முடியும்னு நினைக்கிறவங்க 5:30 பிளே பண்ணுங்க. 8:00 தான் விளையாட முடியும்னு நினைக்கிறவங்க நான் ஃபாஸ்டாவும் விளையாட எனக்கு வந்து ஓகே தான், நான் வந்து ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபன்னா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8:00 விளையாடுங்க. பிகினர்ஸ் அதிகமாக 5:30 ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5:30 விளையாட முடியாதவங்க அண்ட் ஃபாஸ்டா விளையாடணும்னு நினைக்கிறவங்க 8:00 அப்புறம் விளையாடுற ட்ரை பண்ணுங்க. ரெண்டு டோர்னமெண்ட்டும் நான் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு டோர்னமெண்ட்டும் விளையாடலாம். இப்போ நம்மளோட டாக்டிஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு மட்டும் தான் இந்த பெரிய ஸ்டோரி சொல்றோம். நாளில இருந்து நம்ம இந்த டாக்டிஸ் ட்ரைனிங் சீரீஸ்ல வந்து வெறும் டாக்டிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டாக்டிஸ் ரெண்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். முதல் டாக்டிஸ் வந்து கூடுதலா ஒரு மூவ் யோசிக்கணும், அதோட அவசியத்தை இந்த டாக்டிஸ் நீங்க பார்க்க போறீங்க. இங்க இந்த பொசிஷனை பார்த்தோன்னே கண்டிப்பா உங்களுக்கு பான் கேப்சர்ஸ் பான் தோணும். ஏன்னா பான் கேப்சர்ஸ் பான் கிங் கேப்சர்ஸ், இது பிளாக் அவுட் ரிட்டர்ன், குயின் எடுத்து இங்க வச்சா செக்மேட் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஏன்னா குயின் எடுத்து இங்க செக் வச்சும் போது குயின் H3 வைக்கும் போது கிங் G1 குயின் H2 வைக்கும் போது செக்மேட் ஆயிருது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நீங்க பான் எடுக்கும் போது அவங்க குயினால உங்களுக்கு பதிலுக்கு ஒரு செக் வைக்க முடியும், கிங்க நகர்த்தினாங்கன்னா குயினால இங்க செக் வைக்க முடியும். ஃபோர்ஸ்டா குயின் கேப்சர்ஸ் பான் கேப்சர்ஸ் அடிச்சு திரும்ப கிங் கேப்சர்ஸ் அடிக்கும் போது ஒயிட்டோட பானை நீங்க அடிக்கும் போது அவங்களும் கிங் எட்டு பான் அடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால இதுல ஆன்சர் முதல்ல கிடைக்காத மாதிரி இருந்தது. அப்புறமா கூடுதலா ஒரே ஒரு மூவ் யோசிச்சோன்னா ரெண்டாவது ட்ரைல எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு பசில் நான் செட் பண்ணுவேன், பிளாக் டு மூவ் இல்ல ஒயிட் டு மூவ்னு சொன்னோடனே டக்குன்னு நீங்க பாஸ் பண்ணி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இவ்வளவு நேரம் அந்த ரீசன்ஸை கவனிச்சிருப்பீங்க, உங்களோட ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா சூப்பர். இப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் பார்க்க போறோம். பான் கேப்சர்ஸ் குயின் செக், கிங் F8 கொண்டு போங்க, கிங் D8 வச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு பக்கம் வப்போன் மட்டும் D8 வச்சிடக்கூடாது. ஏன்னா குயின் கேப்சர்ஸ் குயின்ங்கும் போது ஒரு டெம்போ இருக்கும். குயின் கேப்சர்ஸ் குயின் பண்ணும்போது நீங்க கிங் டு அடிச்சுதான் ஆகணுங்கிற இந்த நேரத்துல நீங்க கிங் டு குயின் எடுக்காதீங்க, சாரி குயின் டு குயின் எடுக்காதீங்க, அதுக்கு பதில கிங் எடுத்து நகர்த்தி வச்சுக்கோங்க. அவங்க குயின் கேப்சர்ஸ் குயின் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நைட் இட் எடுத்துறாங்கன்னா அதுக்கு பதில ரூக் எடுத்துக்கங்க, ரூக் எடுத்து குயின் ப்ரமோட் பண்ணுங்க, கிங் இட் எடுப்பாங்க, அப்புறமா நைட் இட் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு ரூக் வந்து கூட கிடைச்சிருக்கு. இதே பொசிஷன்ல கிங் எடுத்து நீங்க ஓரமா வந்துடுறீங்க. அதனாலதான் சொன்னேன் நீங்க செக் வைக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, இந்த செக்குக்கு கிங்க வந்து D8 வைக்க கூடாது. D8 வச்சுதான் தப்பு, ஏன்னா குயின் செக் வைப்பாங்க. அப்ப நீங்க வந்து அடிச்சுதான் ஆகணும், அடிக்காம எங்கேயாவது போனீங்கன்னா மறுபடியும் குயின் எட் எடுக்கும் போது நம்ம இதை திரும்ப கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போல்ல வந்து செக் இருக்கும், செக் இருக்கும் உங்களுக்கு. அப்போ குயின் செக் வைக்கும் போது கிங் F8 குயினால செக் வைக்கும் போது கிங் G8 போயிடுங்க. குயின் கேப்சர்ஸ் குயின் பண்ணும்போது நீங்க 19 எடுக்காம பான் கேப்சர்ஸ் ரூக் எடுத்து இந்த பொசிஷனை நீங்க வின் பண்ணலாம். இதுவே அவங்க குயின் செக்கே வைக்கல, கிங் இன்ட்டு எடுத்துடுறாங்க, நான் பான் டு பான் எடுத்ததுக்கு கிங் இன்ட்டு எடுத்துடுறாங்கன்னா சம ஈஸி. முன்னாடியே சொன்ன மாதிரி செக், கிங் பின்னாடி போனா செக் 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 செக், H2லையும் வைக்கலாம், H1லையும் வைக்கலாம், H2 தான் உங்களுக்கு பிடிக்கும்னா H2 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த டாக்டிக்ஸ் பார்க்க போறோம். இந்த டாக்டிஸ் பாண்டல்ஃபினியோட கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோமே, அதனால பான் எண்டிக்கெல்லாம் செம சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த டாக்டிஸ் உண்மையாவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். முதல்ல நான் யோசிச்ச தப்பான மூவ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி தப்பான மூவ் பண்ணால் அது தப்பு தப்பு சொல்லும், பட் முதல்ல நான் தப்பான மூவ் சொல்கிறேன். நான் முதல்ல யோசிச்ச மூவ் வந்து பானை தள்ளி விடலாம், இல்லைன்னா ரெண்டு வேரியேஷன் யோசிச்சேன். ஒன்று பானை தள்ளி விடலாம், அவங்க பானை தள்ளி விடும் போது நம்ம வரிசையாக பானை தள்ளி விட்டா நம்மளோட பான் முதல்ல குயின் ஆகும், அது செக் வைக்கும். அதே மாதிரி அவங்களோட பானும் குயின் ஆகும், செக் வைக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் செக் நம்ம தான் வைக்க முடியும். பான் கேப்சர்ஸ் பண்ணதுக்கப்புறம் A6 into B5, A4 into B5, C6 B6
சாரி எஃப் த்ரீ பி சிக்ஸ் எஃப் டூ பி செவன் எஃப் ஒன் குயின் எடுத்து நம்ம வந்து செக் வைக்க முடியும். ஆனால் அவங்க டக்குனு கிங்கை நகர்த்திட்டாங்கன்னா என்ன ஆகும், பான் கேப்சர்ஸ் பான் கேப்சர்ஸ். இப்போ பான் புஷ் பண்ணும்போது, இது பான் புஷ் தப்புங்கிறதுனால அதை அலோவ் பண்ணலை, பான் புஷ் பண்ணும்போது டக்குன்னு அவங்க கிங்கை கொண்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பான் கண்டினியூஸாக புஷ் பண்ண முடியாது, கிங் வந்து அந்த பானை எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நாம வந்து பான் புஷ் பண்ணும்போது கிங் வந்து இ டி த்ரீ வரும், நம்ம கிங்கை வந்து எஃப் ஃபோர்லாம் வச்சு காப்பாற்றினா கூட அவங்களால கண்டிப்பாக இந்த பானுக்கு முன்னாடி போய் தடுத்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டோட பான் தனியாக சூப்பராக குயின் ஆயிடும். சரி ஓகே, அவங்க டி த்ரீ வழியா வந்து நம்மளோட பிளாக் பானை எடுக்க வந்தாங்கன்னா கூட நாம அவங்களோட பானை போய் அதே மாதிரி எடுத்துருவோம்னு எடுத்தா என்ன ப்ராப்ளம்னா, இங்க இருக்கிற கிங் சீக்கிரமா நம்ம பிளாக் பான் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த கிங் வந்து ஈஸியா உள்ள பூந்து நம்மளோட பிளாக் பான் எல்லாம் கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்க பாசர் பண்ணி ஒயிட் வந்து ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அப்போ டிரா ஆகிறதுக்கோ இல்ல வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்கு, நீங்க இந்த பானை சும்மா தள்ளுனீங்கன்னா. அப்ப இங்க கரெக்டான வேரியேஷன் இப்ப பண்ண போறோம். பான் புஷ் முதல் மூவ், அவங்க வந்து பான் புஷ் பண்ணுங்க, அவங்க வந்து பான் புஷ் பண்ணி எடுக்கும் போது கண்டிப்பா எடுத்துருங்க. இதனால எடுக்கிறதுனால எந்த பொசிஷனல் சேஞ்சும் வராது, ஒரு பானோட நம்பர் மட்டும் தான் கம்மியாகும். அது நல்லதுதான், ஏன்னா ரெண்டு பானை வச்சுட்டு இருக்கிறது அது எண்டிங்ல ப்ராப்ளம் ஆயிரும். ஒரு கேப்சர் பண்ணிடுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ ஃப்ரீ பாசர் நம்மளோட ஃப்ரீ பாசர், அவசரப்பட்டு இந்த பானை தள்ளிட வேண்டாம், அவசரப்பட்டு டிஃபென்ஸும் ஆட வேண்டாம். ஏன்னா நீங்க டிஃபென்ஸ் ஆண்டிங்கன்னா அவங்க உங்களோட பானை ரீச் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வரிசையா பிளாக்கோட பானெல்லாம் கேப்சர் பண்ணிடுவாங்க. இங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூவ் வந்து ஜி ஃபைவ். இந்த இடத்துல ஏன் ஜி ஃபைவ் வைக்கணும் அப்படின்னா, நீங்க ஜி ஃபைவ் விளையாடலைன்னா என்னாகும், இந்த பானை நீங்க ஸ்டாப் பண்ண போகணும், இந்த பான் தனியா போக முடியாது. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பானையும் த்ரெட் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து இந்த பானை புஷ் பண்ணி ஹெச் ஃபோர் வச்சதுக்கு அப்புறம் ஜி ஃபைவ் ஃபியூச்சர்ல வராது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜி ஃபைவ் கூட வச்சுட்டு இந்த பானை ஐசோலேட்டட் ஆக்கிடுவாங்க, இந்த பான் ஃபியூச்சர்ல ஹெல்ப்பே பண்ண முடியாமல் போயிடும், அவங்களுக்கு கனெக்டட் பான் ஆயிடும், இந்த பான் ஒரு தனி பானம் ஆயிடும் சி எஃப் ஃபோர்ல இருக்கிற பான். அதனால நீங்க பண்ண வேண்டிய மூவ் ஜி ஃபைவ். இப்போ அவங்க வந்து கிங் எடுத்துட்டு வராங்க, அப்படி கிங் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்போ அவசரப்பட்டு பானை தள்ளி விட்டுறாதீங்க, ஏன்னா அவங்களோட பான் முதல்ல குயினாகவும் செக் வைக்கும். நீங்க உங்க கிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உங்களோட கிங்கை கொண்டு வந்தா கூட இது டிரா ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதில அடுத்தடுத்து வர மூவ் எல்லாமே டஃபான மூவ், கிங் எடுத்து நீங்க இங்கே விளையாடணும். கிங் எடுத்து சிக்ஸ் விளையாடுங்க. அவங்க தனியா பானை தள்ளாங்கன்னா தப்பு, ஏன்னா கிங்கை கொண்டு வந்துருவோம், இந்த பானை வந்து தாராளமா பிடிச்சிருவோம், ஜி டூ பிடிச்சிருவோம். அவங்க வந்து ஃப்ரெண்ட் வச்சாங்கனாலும் போய் தடுத்துருவோம், அப்போசிஷன் பிடிச்சாலும் இப்படி தடுத்துருவோம். பான் புஷ் பண்ணாங்கன்னா நாம இங்கே பான் கொண்டு வந்துருவோம், பிளாக் வந்து ஜெயிச்சிருவோம். அப்போ இந்த பொசிஷன்ல அவங்க கிங் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுப்போம், இப்போ என்ன டாக்டிஸ் அப்படின்னா, நீங்க கிங் எடுத்துட்டு போய் ஃபர்தரா இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க ஈஸியா அந்த பானை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பான் புஷ் பான் புஷ் பான் புஷ் பான் புஷ், பான் குயின் ஆகுறீங்க, பான் குயின் ஆகுறீங்க, அச்சோ டிரான்னு பார்த்தா அதுதான் இல்ல, கிங் அப்போசிஷன்ல இருக்கிறதுனால ஃபோர்ஸ்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கிங் வந்து இப்ப டக்கு டக்கு டக்குன்னு இந்த கிங் எடுத்துட்டு அந்த பான் பக்கத்துல நீங்க போடுறீங்க, டிச்சிங் டிச்சிங், இதை அடிச்சிருங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ட்ரையாங்குலேஷன் டெக்னிக், இங்கே எங்கேயோ போயிடாதீங்க, இங்கே எடுத்து காப்பாத்திக்கோங்க. இல்லை சில பேர் அவசரப்பட்டு பானை வச்சு காப்பாத்துவீங்க, எப்படி வேணாலும் காப்பாத்திக்கோங்க. உடனே அவங்க வந்து கிங் இங்கே நகரணும், இல்லைனா வந்து கிங் எங்கேயாவது நகரணும், கிங் அடிச்சுக்கிட்டுங்க, கிங் இட்டு பான் எடுத்துக்கோங்க. ரெண்டு பான் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஈஸியாகவே இந்த பொசிஷனை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட முடியும். இது மாதிரி பண்ணாலே உள்ளே விட வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் பானை வந்து புஷ் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் தாராளமாக இந்த பொசிஷனை நீங்கள் வின் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்த்த ரெண்டு டாக்டிக்ஸுமே பானண்டைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம முதல்ல பார்த்த டாக்டிக்ஸும் சூப்பரான டாக்டிக்ஸ், ஏன்னா அது வந்து கூடுதலாக ஒரு மூவ் யோசிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கும். நான் உங்களுக்கு அதை திரும்ப ஒரு ரீகால் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல கிங் எஃப்8 நம்ம வைக்கிற வரையும் யோசிப்போம், குயின் வந்து ப்ராப்ளம் கொடுக்குங்கிறத யோசிப்போம். ஆனால் ஏன் குயின்ட்டு குயின் அடிக்கணும், நைட்டு தான் காப்பாற்றுறதுக்கு இருக்கேன், கிங் G8 அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பர் 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 ஸ்மார்ட். இன்னைக்கு டோர்னமெண்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் வந்து டைம் வேணும்னு நினைக்கிறவங்க 5:30 ஸ்கூல் ஒர்க் நிறைய இருக்கும், உங்களோட ஸ்கூலே வந்து ரொம்ப லேட்டாக தான் முடியும், இல்லை வேற ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒர்க் இருக்கும், உங்களால் எர்லியராக வர முடியல அப்படிங்கிறவங்க 8:00 அப்புறம் விளையாடுங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், நிறைய பிளேயர்ஸ் விளையாடுற வரையும் தான் அந்த சிஸ்டம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பிளேயர்ஸை வந்து அதிகமாக்க வேண்டியது
நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பிளேயர்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா தானாகவே வந்து வெப்சைட் வந்து ரவுண்டை கம்மியாக்கிடும், அப்படி இல்லைன்னா வந்து டோர்னமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடும். நம்ம நிறைய டைம் வச்சு விளாடணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விளாடணும்னா பிளேயர்ஸும் அதிகமாக வேணும். அரினா வந்து டிஃப்ரெண்ட் அரினா, அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், 8:00 அப்புறம் நடக்கும். களம் பழகு.